எப்போதுமே ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைமை வாத்தியார் என்ன பூஜை, இது யாருக்கு பண்ணணும், அவங்க பேர், கோத்திரம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி எங்கள் பூஜையை அரேஞ்ச் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைமை வாத்தியார் என்ன பூஜை, இது யாருக்கு பண்ணணும், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பூஜை அரேஞ்ச் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருவார். அந்த ஸ்டாஃப் அந்த கிளைண்ட்டுக்கு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரியான சங்கல்பத்தை எடுத்து அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சங்கல்பன் வந்தாலே எங்களுடைய ஒரு சங்கல்பன் வந்தாலே எங்கள் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட்டுடைய பெயர், கோத்திரம், நட்சத்திரம், ராசி பண்ண டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க ஃபோட்டோஸை ஒட்டுவோம் ஆசீர்வாதத்துக்காக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை அப்படியே சமஸ்கிருதத்துலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வைப்போம். ஸோ இப்படி தான் ஒரு சங்கல்பம் எழுதப்படுகிறது. அந்த சங்கல்பத்தை எங்கள் வாத்தியார்கிட்ட எழுதி முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருவோம். அந்த வாத்தியார் சங்கல்பத்தை எலாபரேட்டாக அன்னைக்கு திதி, வார, நட்சத்திர, ராசியெல்லாம் சொல்லி அந்த கிளைண்ட்டுக்கு என்ன கோத்திரம், நட்சத்திர, ராசி சொல்லி அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ டீட்டெயில்டாக எடுப்பாங்க. ஸோ எங்கள் கோவிலில் எப்போதுமே பார்த்திங்கன்னா பொது சங்கல்பம், மற்ற கோவில்கள் இருக்கிற மாதிரி பொது சங்கல்பம்ன்றது கிடையவே கிடையாது. எங்கள் கோவிலில் எப்போதுமே ஸ்பெசிஃபிக்காக என்ன பிரச்சனையும் அக்யூரேட்டாக அந்த சங்கல்பம் தான் நாங்கள் எடுப்போம். எங்களுடைய ஒரு ஒரு பூஜைகளும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் தான் பண்ணப்படுகிறது. எங்களுடைய எந்த ஒரு பூஜையுமே குரூப்பாக பண்ண மாட்டோம். சங்கல்பம் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக அபிஷேகம்னு பார்த்திங்கன்னா ஏழு விதமான திரவியங்களை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது எண்ணெய், அபிஷேகப்பொடி, பன்னீர், தேன், பழம் ஜூஸ், மஞ்சள் பொடி, சந்தனம் பொடி, இது போன்ற ஏழு விதமான அபிஷேக திரவியத்தை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் முடித்ததுக்கு அப்புறமா ஆவாகனம் அப்படின்றத நாங்கள் பண்ணுவோம். ஆவாகனம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அதே மாதிரி தான் சுவாமியை மந்திரோக்தமாக சிலைக்குள்ள வாங்க, வந்து சாப்பிடுங்க, குழிங்க, இந்த மாதிரி கவனிக்கிறது தான் ஆவாகனம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 108 அஷ்டோத்திரம் எந்தெந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணோமோ அந்தந்த சுவாமிக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக சாண்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அஷ்டோத்திர பூஜை, 108 அஷ்டோத்திர பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அகர்பத்தி ஏற்றிண்டு தூபம் காட்டுவோம், விளக்கேற்றிண்டு தீபத்தை காட்டுவோம். அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்தை வச்சு பகவானுக்கு படைப்போம். இது முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கற்பூரத்தை ஏற்றி பகவானுக்கு காட்டுவோம். இப்படி தான் நாங்கள் ஒரு பூஜையை பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பூஜை பண்ண எனர்ஜைஸ்டு ஃப்ளவர்ஸை எடுத்துக்கிட்டு நாங்கள் நேராக கிளைண்ட்டோட ஃபோட்டோ அங்கே வச்சு அந்த கிளைண்ட்டுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க கோத்திரம், நட்சத்திரம், ராசியாவா பிரச்சனைகள், அவள் பூர்த்திகள் எல்லாம் சரியாக போகணும் அப்படின்னு அந்த எனர்ஜைஸ் பண்ண பூவை வச்சு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். கடைசியாக இந்த ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ அக்ஷதையெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் என்னென்ன பூஜை பண்ணாலும் அந்த பூஜை யாருக்கு பண்ணேனோ அந்த கிளைண்ட்டுக்கே போய் பலன் சேரணும்னு எங்கள் வாத்தியாருங்க அருகியத்தை விட்டுடுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பூஜையை நாங்கள் பண்ணி வைப்போம். பொதுவாக எங்களுடைய பூஜையை மூன்று விதத்தில் பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் டைரெக்டாக கோவிலுக்கு வரலாம். நம்பர் 2, நீங்கள் வந்து லைவாக பூஜையை ஃபோன் கால் மூலமாக பார்க்கலாம். நம்பர் 3, இப்போ நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க, உங்களால் வீடியோ கால் மூலமாகவும் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுங்கன்ட்டிங்கன்னா நாங்கள் அதை அப்படியே பூஜை லைவாக பண்ண ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். மற்றவை கோவில்களுக்கும் எங்கள் கோவிலுக்களுக்கும் பூஜை பண்ணுறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோவிலில் எல்லா பூஜையும் இண்டிவிஜுவலாக தான் பண்ணுவோம். குரூப் பூஜைகளை நாங்கள் என்கரேஜே பண்ண மாட்டோம். எங்களுடைய பூஜை சங்கல்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக அந்த கிளைண்ட்டுகளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வைப்போம். மூன்றாவது, ஒரு ஒரு பூஜையிலையுமே அஷ்டோத்திரம், 108 அஷ்டோத்திரம் ஒரு ஒரு சுவாமிக்கும் தனிப்பட்ட முறையில் படிப்போம். நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தாலுமே எந்த கோவில்லையுமே அவள் யாரும் படிக்கிறது கிடையாது. இப்போ அபிஷேகம் வந்துட்டால் ஏழு திரவியத்தை வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் மற்ற கோவில்கள் எல்லாத்தையும் ஒரு பால் மட்டும் ஊற்றுற மாதிரி ஒரு அபிஷேகம் மட்டும் யூஸ் பண்ணுறதை நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன நைவேத்தியம் பிடிக்குமோ அதுதான் நாங்கள் வைப்போம். ஆனால் மற்ற கோவில்களில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹவிஸ் அதாவது வெள்ளை சாதத்தை மட்டும் எடுத்துன்னு போய் படைச்சிடுவாங்க. ஆனால் எங்கள் கோவிலில் இப்போ இந்த சுவாமிக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு எந்த புராணத்தை எழுதி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வோம். எங்களுடைய
பூஜைகளோ நைவேத்தியங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களை விட மிகவும் தனிப்பட்ட முறையில் தான் இருக்குது.